श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचितचिद्विधानव्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोञ्जलिः. நாற்பத்தி மூணாவது ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பிக்கணும். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். ரொம்ப கம்பீரமான ஸ்லோகம், விஷயமும் கம்பீரமானது, அவ்வளவு சுலபம் இல்லை புரிஞ்சுக்கிறது. புருஷாளுக்கு புரிஞ்சா ஸ்திரீகளுக்கு புரியாது, ஸ்திரீகளுக்கு புரிஞ்சா புருஷாளுக்கு புரியாது, அந்த மாதிரியான விஷயங்கள். அது தாயாரை பத்தி புரிஞ்சுக்கணும், தாயாருடைய யௌவனத்தை பத்தியும், தாயாருடைய அந்த முக்தா அவஸ்தையை பத்தியும், அந்த முக்த யௌவனத்தினுடைய வெதிகரம் சம்பந்தம், முக்தாவஸ்தை முடிஞ்சு யுவாவஸ்தை ஆரம்பிக்கிற டைம், யுவாவஸ்தையானது முடியல, அதை வர்ணிக்கிறார். அதை வர்ணிக்கிறதுன்றது எவ்வளவு விஷய ஞானம் இருந்தால் அதை வர்ணிக்க முடியும் அப்படின்னா அது வந்து சொல்லி மாளாது. அவ்வளவு சாஸ்திரங்களுடைய விஷயங்கள், தத்தத் சம்பந்தப்பட்ட சாஸ்திரங்களுடைய விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த ஸ்லோகத்தை சரியா எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும். அப்பேற்பட்ட விஷயத்தை நம்ம அணுகவே முடியாது. அது அணுகிறது அவ்வளோ சுலபமும் இல்லை. ஏதோ சும்மா ஆச்சமனம் பண்றதுக்கு கூட நம்மளுக்கு சாமர்த்தியம் இல்லாத ஸ்தித்தியில தான் இருப்போம். இருந்தாலும் அந்த ஸ்லோகத்தை அவர் எழுதியிருக்கிற ரீதியில புரிஞ்சுட்டோம்னாக்கா எதனா கொஞ்சம் புரியுறதான்னு பார்க்கணும். அதுக்குதான் பிரயத்னம். அது கேக்குறதா என்ன கேக்குறதா? கேக்குறதுன்னு நினைக்கிறேன், நம்பின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அகண்டகம் ஸ்தனயுகம் நாத்யாபி நாலோகித ப்ரூபேத ஸ்மித விப்ரமா ஜஹதி வா நைசர்கிகத்வாயஷஹாம் சுதே சைஷவ யௌவன வ்யதிகரோ காத்ரேஷு தே சௌரபம் போகஸ்ரோதசி காந்த தேசிக கரக்ராஹேண காஹக்ஷமாம். மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். அமரியாதம கண்டகம் ஸ்தனயுகம் நாத்யாபி நாலோகித ப்ரூபேத ஸ்மித விப்ரமா ஜஹதி வா நைசர்கிகத்வாயஷஹாம் சூதே சைஷவ யௌவன வ்யதிகரோ காத்ரேஷு தே சௌரபம் போகஸ்ரோதசி காந்த தேசிக கரக்ராஹேண காஹக்ஷமா. இந்த சைஷவ யௌவன வ்யதிகரஹா அப்படின்ற சப்தத்துக்கும் அந்த காஹக்ஷமஹா அப்படின்ற சப்தமும் விசேஷண விசேஷ பாவாபன்னமான சப்தங்கள். முதல்ல சப்தங்களுடைய நேச்சரை புரிஞ்சுட்டோம்னா புரிஞ்சுக்கிறது ஈஸி ஆயிடும். அதாவது அந்த சைஷவம்னு சொல்லக்கூடிய அந்த குமரி பருவம் இருக்கே, அதுவும் யௌவனம் என்று சொல்லக்கூடிய நங்கை பருவம் என்று சொல்லக்கூடிய அந்த யௌவன பருவமும் சேர்ந்து இருக்கிறது. சைஷவம் முடிஞ்சிருக்கு, யௌவனம் இன்னும் ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளவுதான். அந்த வயசு, அந்த திருநட்சத்திரம் தாயாருடைய திருநட்சத்திரம். இது எப்பவுமே நித்திய யுவான மாத்தியம்ன்றதாக பெருமாள் எப்பவுமே நித்திய யுவான்று சாதிக்கிறார். எப்பவுமே பெருமாளுக்கு 24-25 வயசுக்கு மேல ஆறுதே கிடையாது. ஆண்டாள பரியாசம் பண்ணச்சு கூட புராண புருஷா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பெருமா புராண புருஷத்துவம் இருந்தா கூட நித்திய யௌவனம் போகாத இருக்கிற யௌவனமானது பெருமாளிடத்துல இருக்கிற யௌவனம். அதற்கு ஏத்த மாதிரி தாயாரிடத்துல இருக்கிற யௌவனமானது முடியாத யௌவனம். இன்னும் யௌவனம் ஆரம்பிச்சிருக்கே தவிர அது முற்று பெறாத யௌவனம் தான் எப்பவுமே தாயார். அதனால ஏற்படுற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த ஸ்லோகத்தை அததான் இந்த ஸ்லோகத்துல அதை பத்தி தான் விமர்சிக்கிறார். ஆமரியாதம் அகண்டகம் ஸ்தனயுகம் ந அப்படின்றதுதான் இந்த சென்டென்ஸ் ஆனது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா இருக்கிற ஒரு சென்டென்ஸ் இது.
அதாவது ஆமரியாதம் என்றால் முற்று பெற்ற முற்று பெறும் அளவிற்குன்னு அர்த்தம். மரியாதைனா அது எல்லை, எல்லை நிலம், எல்லை நில பரியந்தம் அப்படின்னு சாதாரணமா அர்த்தம் ஆகும். அது அகண்டகம் ஸ்தனயுகமானது இப்பவும் ஆமரியாதம் அகண்டகம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் ஸ்தனத்வயமானது ரெண்டு ஸ்தனங்களும் இன்னும் வேண்டிய அளவிற்கு அவைகள் வளரவில்லை என்று அர்த்தம். அது வந்து அகண்டகம் இல்லை என்றால் என்ன, கண்டகமா இருக்கு, செகண்டகமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் வளரலன்னு அர்த்தம், இன்னும் வளர வேண்டிய பாகங்கள் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றதாக தாத்பரியம். அதனால என்ன என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, குமரி பருவம் முடிஞ்சு யௌவன பருவம் ஆரம்பிச்சுதான் இருக்கே தவிர ஆரம்பிச்சு முடியவில்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமரியா அது அதை எப்படி நெகட்டிவ்ல சொல்றாரு பாருங்க, ஆமரியாதம் தன் ஆமரியாதம் தனக்கு வேண்டிய அளவிற்குன்னு அர்த்தம், வேண்டிய அளவிற்கு ஸ்தனயுகமானது இரண்டு ஸ்தனங்களும் அகண்டகம் ந, அதாவது இதே ஆழ்வார் சொல்றார் நல்ல தமிழ் பாஷையிலேயே சொல்றார், அத கொங்கை இன்னம் குவிந்தெழுந்தில கோவிந்தனோடு என்ற பாசுரத்துல இதே விஷயத்த சாதிக்கிறார். அதே மாதிரி முளையோ முழுமுற்றும் போந்தில என்று திருவிழத்திலையும் ஆழ்வார் சாதிக்கிறார். இப்படியாக ஆழ்வார் சாதிச்ச விஷயத்தை தான் இங்க பட்டரும் சாதிக்கிறார். ஆமரியாதம் ஸ்தனயுகம் அகண்டகம் ந, கண்டகம்னா சாதாரணமா என்ன, தடங்கள், வளர்வதில் தடங்கள் இல்லை என்பது இல்லை, வளர்வதில் தடங்கள் இருக்கிறது, என்ன ஏன்னா வயசு ஆகலையே, வயசு ஆனாதானே வளரும், அதுவரையில் தடங்கிதானே தடங்கள் பட்டுத்தானே இருக்கும் வளர்ச்சியானது. அதனால அப்படி ஆமரியாதம் என்ற சப்தம் வந்து மரியாதைனா அதனுடைய எல்லை நிலம், அது பரியந்தம், அது எந்த அளவிற்கு வளர்ச்சி பெற வேண்டுமோ அந்த அளவிற்கு வளர்ச்சி இன்னும் பெறவில்லை என்று தாயாருடைய திருநக்ஷத்திரத்தை ஒரு 12 திருநக்ஷத்திரம் அப்படின்னு சாதிக்கிற மாதிரியாக இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா தாயாருக்கு தாயார் அயோத்திக்கு ஏழும் போது 8 வயசு, கல்யாணம் ஆகி 8 வயசு ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மெது மெதுவா ஒரு குஞ்சானா மானு அமானுஷான் போகான்னு ராவண இடத்துல சொல்றா, அமானுஷமான போகங்களை எல்லாம் நான் ராமரோடு அனுபவிச்சேன்னு சொல்றான். அந்த அமானுஷமான திவ்யமான போகங்கள்னு அர்த்தம், இந்த லோகத்துல இருக்கிறவாளுக்கு அடைய முடியாத சந்தோஷங்கள், லோகத்துல இருக்கிறவாளுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கிறதோ அதக்கா அது வந்து ஒண்ணுமே கிடையாது, அது வெறுமை அதை ஆசமனம் பண்ற அளவுக்கு அவ்வளவு சந்தோஷம் அமானுஷமான போகங்களை ராமருடன் அனுபவிச்சத சாதிக்கிற சொல்றாள். புஞ்சானா அமானுஷான் போகான் அப்படின்ட்டு அயோத்தியில தான் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி சொல்றான். அது வந்து சாதாரணமா அப்ப 12 திருநட்சத்திரம் அவளுக்கு, அந்த 12 திருநட்சத்திரம்னா இப்பவும் தாயா இருக்கு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சியானது தடப்பட்டே இருக்கு, அவளை இன்னும் முற்று பெறவில்லை யௌவனமானதுன்னு அர்த்தம் அது. அதே மாதிரி ஊன ஷோடச வருஷோமே ராமோ ராஜீவ லோச்சனஹான்னு காட்டுக்கு அனுப்புற டயத்துல 16 வயசுக்கும் குறைவுன்ற, அதுக்கப்புறம் வந்து தாட்டகாதி வதங்கள் முடிஞ்சு சீதா கல்யாணத்தின் போது ஒரு 16 திருநட்சத்திரம் ஆயிருந்திருக்கும், அதுக்கு மேல ஒரு இப்போ சில வருஷங்கள் அயோத்தியில வாழ்ந்த வாழ்க்கைகள், அதற்கு அப்புறம் வனவாசம் ஏற்பட்டிருக்கு, அதனால இப்ப எப்பவுமே நித்திய யுவாதான் பெருமாள் அன்றதுனால 24 திருநட்சத்திரத்துக்கு மேல ஆகவே இல்லை, அது எப்பவும் அதோட அவருக்கு அவளுக்கு வயசு அவ்வளவுதான், என்னைக்கு 24-25 வயசுதான். ஏன்னா ஐஷிங்கர் சதஸ்ல கேட்டாகும், 44 பட்ட ஐஷிங்கர் முக்கூர் ஐஷிங்கர் இருக்கும் போது, என்னடா யுவா அங்கெல்லாம் என்ன வயசு இருக்கும், முக்தாளுடைய வயசு என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பார். முக்தாளுடைய வயசு என்னன்னா, அதோட அந்த இந்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால எல்லாரும் அங்க என்ன குவிஞ்சிருப்பா, ஜனங்கள்லாம் இந்த மாதிரி ஐஷிங்கர் ஏதாவது விளையாட்டா கேள்வி கேட்டாகும், அந்த கேள்விக்கு பதில் வரும், அதை கேட்கணுன்றதுக்காக ஒரு பெரிய குரூப்பே வந்து நிற்கும், பரிசாரக்கால் பரிசாரக்காலாத்து தேவிகள் பசங்கள் எல்லாம் நின்று கேட்டு இருப்பா, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகும் சதஸ்ன்றது. ஏன்னா சதஸ்ல வந்து ஐஷிங்கர் கேட்கிற கேள்விகள் விளையாட்டான லௌகிகமான கேள்விகளாகவும் இருக்கும், அதனால என்னடா வயசு அப்படின்னு கேட்டாகும். ஏதாவது ஒன்று முக்தனை பத்திய பேச்சு வந்ததுன்னா, முக்தாளுக்கு என்ன வயசுனா 25 சொல்லணும் அவருக்கு, அதுக்கு மேல வயசு சொல்லிடக்கூடாது, யாருன்னா 24-25 திருநட்சத்திரம்னா சரிடுவார். அந்த மாதிரியாக என்னைக்குமே நித்திய யுவாவாதான் பெருமாளே எழுதுக, யுவா சுவாசா பரிவீத ஆகாத்து என்று யூபஸ்தம்பத்துக்கு வஸ்திரம் கட்டுற மந்திரம் அது. யூபஸ்தம்பத்துல விஷ்ணுவை தான் பாவிக்கணும் மனசால, அதுக்கு யுவா சுவாசாக
யுவா சுவாசாகா, யுவாவாகவும் நல்ல வஸ்திரத்தை தரித்த பீதாம்பரதாரியாகவும் உள்ள பெருமாளை சொல்ற மந்திரத்தை அந்த இடத்துல சொல்லணும். யுவா சுவாசா பரிவீத ஆகாத் சௌஸ்ரேயாம் பவதி ஜாயமானஹானிட்டு ஸ்ராத்தத்துல கூட வஸ்திரம் கொடுக்கச்சு சொல்ற மந்திரம் இதுதான். ஸ்ராத்தத்துல நிமந்திரணத்துல வரிச்ச உடனே அவளுக்கு பெரு வஸ்திரம் கொடுக்கணும். அந்த வஸ்திரம் கொடுக்கச்ச சொல்ற மந்திரம் இதுதான், இதம் வஸ்திர யுக்மம் அப்படின்னு சொல்லி கொடுப்பா. அந்த சமயத்திலயும் இதே மந்திரத்தை தான் சொல்லுவா. அப்ப யுவா அப்படின்னு நித்திய யுவாவாக பெருமாள தியானிக்கணும். அப்படியாக இந்த திருநட்சத்திரமானது எப்படி தாயாருடைய திருநட்சத்திரம் எப்படின்னு சொல்றதுக்கு அவர் இன்னும் ஸ்தனங்கள் வேண்டிய அளவிற்கு விருத்தி பெறவில்லை, அது தடங்களாகவே இருக்கிறது. ஏன்னா வயசு தான் தடங்கள், இன்னும் வயசு முற்று பெறவில்லை, யௌவனமானது முற்று பெறவில்லைன்னு தாத்பரியம். ஆழ்வார் ஸ்ரீ சுக்திகளையும் சொன்னேன். ஆமரியாதம் ஸ்தனயுகம் அகண்டகம் பரந்து சகண்டகம் அப்படின் அர்த்தம், இன்னும் வளர்ச்சி பெறவில்லைன்னு அர்த்தம், தடங்கள்ற்றே இருக்கிறது. அத்யாபி நாலோசித ப்ரூபேத ஸ்மித விப்ரமா ஜகதிவா நைசர்கிகத்வா ஏஷகான்னு ஒரே விஷயத்தை சாதிக்கிறார். ஆலோகித ப்ரூபே, ஆலோகித்தம்னா பார்வைகள், இந்த பார்வைகள் தான் இருக்கே. பெரியவா இதில் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். அந்த வந்த உடனே புது மாட்டு பெண்களுக்கு தெரியாது பாவம், அது தெரியலன்னா அதை வந்து பெரியவா வந்து சொல்லி கொடுக்கணுமே தவிர அதை வையக்கூடாது, அது தெரிஞ்சுக்கவே மாட்டா. அது பாவம் புதுசா ஆத்துக்கார வந்திருக்காரு, ஆத்துக்கார பார்த்துட்டு இருக்கும், அப்படியே ஆத்துக்கார பார்த்துன்னு நிக்காத காரிய தகவனி அப்படின்னு சொல்லக்கூடாது பாவம், அதை ரசிக்க தெரியும். அது இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய வயசு வசிடுவோம். அதனால ஐஎஸ்எஸ் வரும், அந்த பெண்களுக்கு ஒரு எஸ்எஸ் பேர் போகும். அந்த பேர் தாயாருக்கும் அந்த மாதிரி பெயர்கள்லாம் அவமான அவப்பெயர்கள்லாம் இருக்கு. ஏன்னாக்க இன்னும் வயசு ஆகல தாயாருக்கு, தாயாருடைய விளையாட்டுகள் லீலைகள்லாம் அந்த கண்கள்ல தெரியும், கண்கள்ல இன்னும் மெச்சூரிட்டி வரல. நம்ம இப்ப இந்த காலத்துல மெச்சூரிட்டின்னு சொல்றோம், அந்த மெச்சூரிட்டினா யௌவனம் முடிஞ்சாக்க அந்த மெச்சூரிட்டி வரும், யௌவனமே இன்னும் முடியலையே. அதனால அந்த தாருண்யம் அப்படின்றது இருக்கு, அந்த தாருண்யம் ஏத்திய பிரீடா இருக்கும், லஜ்ஜை இருக்கும். ஆனா லஜ்ஜை இருக்குமே தவிர லஜ்ஜையினால என்னென்ன செய்கைகளை நம்ம மாத்திக்கணும்னு இன்னும் தெரியாத வயசு. உதய யௌவனா முக்தா அப்படின்னு சொல்றான். முக்தான்னா என்ன லட்சணம்னா அறியாதவள், அறியாத வயசு அப்படின்னு சொல்றோம் நம்ம. அந்த அறியாத வயசுன்றதுதான் முக்தான்ற சப்தத்தினால நம்ம சம்ஸ்கிருதத்துல சொல்றோம். ப்ரௌடா முக்தா மத்தியமா ப்ரௌடா இப்படியாக மூணு விதமான அவஸ்தைகள் இருக்கு, ஸ்டேஜஸ் இருக்கு. அவஸ்தைகள் ஸ்டேஜ், தமிழ்ல அவஸ்தைன்னு நினைச்சுட்டு கூடாது, அவஸ்தான ஸ்டேஜஸ். உதய யௌவனா முக்தா, இப்பதான் யௌவனமானது ஆரம்பிச்சிருக்கிறது, உதய யௌவனான்னு பேர். அவளை என்ன சொல்றோம்னா முக்தா என்ற பெயரால் சொல்றோம். அந்த முக்தாவஸ்தை, அதாவது அவ எப்படி பண்ண லஜ்ஜாவிஜித மன்மதா, லஜ்ஜையினால மன்மதனை ஜெயிச்சிருப்போம். அதாவது மன்மதமான விகாரங்கள் அது வந்துட்டுதான் இருக்கும், ஆனா லஜ்ஜையும் இருந்துட்டு இருக்கும். ஆனா அதனால வந்து மன்மத விகாரங்களை மறைச்சிக்க தெரியாது, நிகூகனம் பண்ண தெரியாது, மற்றவாளுக்கு தெரியாம ஒரு மன்மத அவஸ்தைகளை வச்சுக்க தெரியாது. அதை வந்து எக்ஸ்போஸ், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவா, ஏதாவது ஒரு விதத்துல எக்ஸ்பிரஸ் ஆயிடும். அந்த ஸ்டேஜ் தான் வந்து தாயாருடைய ஸ்டேஜ். ஏன்னா அதுல என்ன ஆகுதுன்னா இது வர சுவாவத்தினாலேயே இப்படிதான் இவாள்லாம் அப்படின்னு ஒரு யசஸ், அபயசத்தை கொடுக்கும். அது சுவாவம் இல்ல, அது தன்னுடைய சுவாவம் இல்லது, நைசர்கிகம் அது, இயற்கையே இப்படிதான். இயற்கையிலேயே என்னன்னாக்க தன்னுடைய பாவங்களை, தனக்கு கல்யாணம் ஆன உடனே ஏற்படுற பாவங்களை மற்றவாள் பார்த்துட்டு போறாளே அதை மறைச்சுக்கணும்னு தெரியாத வயசு பாவம். அந்த சமயத்துல நம்ம எப்படி அவளோட பிஹேவ் பண்ணணும்னு ரொம்ப தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதை தெரிஞ்சுக்கலன்னா என்ன ஆகும்னா இப்படி பண்றாளாவோ இப்படி பண்றாளான்னு சொல்லிட்டே போயிடுவோம் போல. அந்த ஆயசஸ் ஆனது தாயாருக்கும் வருது, ஏன்னா வயசை சொல்றதுக்காக சொல்ற, அவர் உண்மையிலேயே தாயாருக்கு அபயசஸ் வருதுன்னு நினைச்சுன்றாதீங்கோ. அதாவது தாயாருடைய வயசு அவ்வளவு சின்ன வயசு அப்படின்னு சொல்றத வர்ணிக்கிறதுக்காக அப்படி கொண்டு வர பெட்டர். அதே அதுலயும் யதார்த்தத்தை புத்தி பண்ணிடக்கூடாது. நம்ம தாயார் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சவ, சர்வஜ்ஞானவள், அவளுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஆனால் அந்த அந்த வயசுக்கு ஏற்ற பாவங்களானது தாயாரிடத்துல இருக்கிறதுன்றத அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பெட்டர் சாதிக்கிறார்.
இதெல்லாம் ரொம்ப அழகு. அது இது வந்து என்னத்த சொல்றதுனாக்க, தாயார் பெரும் அவருடைய அந்த இந்த ஸ்டேஜ்ல தாயாரை எப்படி வர்ணிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இருக்காருன்றதான் காமிக்கிறது நம்மளுக்கு. பாருங்க சப்தங்களை பாருங்க, ஆலோசித ப்ரூபேத ஸ்மித விப்ரமாக நைசர்கிகத்துவ ஏஷகா ந ஜஹாதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்னன்னா அத்யாபி இப்பொழுதும் தற்பொழுதும் அத்யாபி நஜகதி விடுவதில்லை. எதை விடுவதில்லை? பழியை அயசகா யஷ் அதாவது அபகீர்த்தியை விடுவதில்லை. என்ன அபகீர்த்தினா, இந்த கண்ணால பாக்குற விதத்துல புரூபேதம்னு சொல்லுவான். புரூபேதம்னா நெற்றியை சுருக்கிக்கிறது, அதாவது நெத்தியை குறுக்கிண்டு பாக்குறது. அந்த நெத்தியில இருக்கிற குறுக்கிய பார்வைக்கு தாத்பரியம் என்னன்றது காந்தனுக்கு தெரியும், மற்றவாளுக்கு வேற மாதிரி தெரியும். அதனால என்ன இந்த மாதிரி வித்தியாசமா என்னமோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தோணிடும். இல்ல புரிஞ்சாலும் கூட அதை வெறுமை இருக்க முடியாது இவளால, அதே ஒம்பளந்துருவான். அந்த மாதிரி புரூபேதம் என்ன, புரூபேத பின்ன திலகம் அப்படின்றான். கோபம் வந்ததுனால் தானா ஒரு கோபிச்சுக்கிறத அபிநயிப்பாள், கோபம் வந்திருக்காது. நாயிக்கைகளுக்கு அவ்வளவு சுலபமா கோபம் வந்துடும் சொல்ல முடியாது. ஆனா கோபத்தை வெளிக்காட்டணும்னா கோபத்தை அபிநயம் பண்ணுவான். கோபத்தை அபிநயம் தான் பண்ணுவாளே தவிர உண்மையிலேயே கோபம் வந்துதான் நினைச்சுட்டு கூடாது. கோப அபிநயம் அது. சோ கோபாபிநயம் பண்ண என்ன பண்ணணும்னாக்கா, அந்த கோபம் வராம இருக்கிறதுக்கு முன்னேற்பாடா காந்தனானவன் ஒழுங்கா நடந்துட்டான்னா அந்த கோபம் வராத தடுத்துடலாம். ஏன்னா கோபம் வர்றதுக்கு பூர்வாவஸ்தையிலேயே அவன் கோபத்தினுடைய உத்தராவஸ்தையை காமிப்பான். அதுதான் புரூபேத புரூபந்த பின்ன திலகம் ஸ்புரிதாபரோஷ்டம் அப்படின்னு வர்ணிக்கிறான் மாளவிகாக்னி மித்திரத்துல காளிதாசன். ஏன்னா அவளுக்கு வசதாக கோபம் வருது அந்த நாயிக்கைக்கு. அவ என்ன பண்றா, அதுக்கு புரூபங்க பின்ன திலகம் அவள் நெத்தி அப்படி முறுவல் பண்றதுனால அப்படியே அதுல திலக்கமானது மடங்கி 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 இருக்கு. புரூபங்க பின்ன திலக்கம், அதனால திலகத்திலயும் வந்து ஒரு மடிப்புகள் ஏற்படுறது. குறிதாபரேஷ்டம் அதாவது கீழ் உதடானது ஸ்புரிக்கிறது, அப்படியே நடுங்கிறது. ஏன்னா கோபத்துலதான் அது அந்த மாதிரி ஆகும். புரித்தா ஏதோ சொல்லணும்னு தோணும், வையணும்னு தோணும், ஆனா வைய முடியாது. நாலு பேர் இதுல வயசா நன்னா இருக்காது. அதனால ஸ்புரிதாத ரோஷ்டம் சாசூயமான நிமித்த பரிவர்த்தயந்தியா அப்படின்றான். அசூயானது தெரியும். என்னவோ நாயகன் சின்ன அபராதம் பண்ணியிருப்பான், அந்த நாயகன் பண்ண அபராதத்துக்கு இவளுக்கு அசூயையும் ஆவிஷ்காரம் பண்ற சாமர்த்தியமானது இருக்கும். அதை அசூயை ஆவிஷ்காரம் பண்ணணும். நெற்றியில ஒரு முறுவல், முறுவல்னா என்ன சொல்வாரு, நெற்றியினுடைய சுருக்கம் அது. அதனால திலக்கமும் பின்னமாயிருக்கு. எப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோபம் வருது எனக்கு யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப்னு அர்த்தம் இல்லையா. இந்த மாதிரியான சில புரூபங்கம் முதலானவைகள், புரூபேதம் அப்புறம் ஸ்மிதம் சிரிப்புகள் புன்முறுவல்கள், அது நல்ல சந்தர்ப்பங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு ஸ்மிதம் என்று சொல்லக்கூடிய ஸ்மைல்ஸ், அதெல்லாம் சாதிப்பிராயமா இருக்கணும். அதெல்லாம் சாக்கூட்டம்னு சொல்லுவா. அதுக்கு சாக்கூட்டமா இருக்கிறதுன்னா ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்ற மாதிரியான சிரிப்புகள், ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்ற மாதிரியான புரூபேதங்கள். அது மட்டும் இல்லாம விப்ரமங்கள். விப்ரமங்கள்னா என்னன்னாக்க, எதிர இருக்கிறவாள் மயக்கக்கூடியதான இருக்கிறதுனால அதுக்கு விப்ரமங்கள்னு பேர். ஆனா எதிர இருக்கிறவாள் மயக்கக்கூடியதான பார்வைகள், அதாவது ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா The styles of beholding, அது என்னன்னா பார்வையிலேயே வித்தியாசங்கள், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்வையிலையும் இருக்கிற அழகுகள், அதுதான் ஸ்டைல்ஸ் சப்தத்தினால நம்ம சொல்றோம். அந்த விப்ரமங்கள் அது ஆலோசித்தத்தினுடைய பார்வையினுடைய புரூபேதம் என்ன, பார்வையினுடைய பார்வையிலேயே சிரிப்பு, கண்ணால சிரிக்கிறான்னு சொல்றா பாருங்க. அந்த மாதிரியாக பார்வையில் ஏற்படும் சிரிப்புகள், பார்வையில் ஏற்படும் விப்ரமங்கள், சேஞ்சஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி சேஞ்ச் ஷுட் பி அட்ராக்டிவ் அல்யூரிங், அந்த மாதிரி இருக்கிற விப்ரமங்கள் நாலோசித புரூபேதஸ்மித விப்ரமாக என்ன, ஆலோசித புரூபேதஸ்மித விப்ரமாகன்னு புரிஞ்சுக்கணும். ஆலோசித புரூபேதஸ்மித விப்ரமாக அத்யாபி நைசர்கேசத்துவ அயசா ந ஜஹாதி, அங்க இருக்கிற நாள் இங்க நாத்யாபின்றதுல நான் இருக்கு பாருங்க, அதை இங்க சேர்த்துக்கணும். நைசர்கிகத்துவ அயசா பிரம்மா இதனுடைய சுபாவமே தான், இந்த பொண்ணோட சுபாவமே தான் அப்படின்னு சகஜமா சொல்லிடுவா.
அந்த அயசஸ்தான் அது யௌவன பிரயுத்தமானதுன்னு புரிஞ்சுக்க மாட்டான்னு தாத்பரியம். என்னடனா அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிற யௌவனத்துல ப்ரௌடான்ற ஸ்டேஜுக்கு வராததுனால அவள் முக்தையா இருக்கிறதுனால அதை மறைக்கணும்னு தெரியாததுனால அது அது எக்ஸிபிட் பண்ணிடுவாத அத வெளியில காமிச்சிடுறதுனால என்ன நினைப்பாங்கன்னா அதுக்கு இது கூட தெரியல அது அப்படின்னு சொல்லி இத மறைச்சுக்கணும் இதை அடக்கிக்கணும் இது கூட தெரியலையே அப்படின்ட்டு எல்லாரும் வந்து அத பரிகாசம் பண்ணிடுவான். அந்த அயசஸ இன்னும் விட்டப்பாடில்லை அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் வயசாகலன்னு அர்த்தம். அந்த தாருண்யம்ன்ற ஸ்டேஜுக்கு வரல, தாருண்யம் வெறும் ஆரம்பிச்சுதான் இருக்கே தவிர யௌவனம்ன்றது ஏன்னா யௌவனமானது முற்று பெறவில்லை, அதனால்தான் ஸ்தனமானது வேண்டிய அளவிற்கு வளரவில்லை. அத்யாபின அகண்டகம் ந அகண்டகம் ந புரூபேஸ்மித விப்ரமாக நைசர்கிகத்துவ ஐஷா நஜகாதி, இதுதான் சுபாவம் இவங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்ற ஐஷஸ் இருக்கேன். அது வந்து எவ்வளவு பிரயுத்தமானது கொஞ்ச நாள் என்ன சரியாயிடும் அப்படின்னு நினைச்சாருனாக்கா அது சுபாவ பிரயுத்தம்னு சொல்ல மாட்டான். ஆனா இப்ப என்ன பண்றான்னா இந்த லேடியுடைய சுபாவமே இதான் போல இருக்கு அப்படின்னு இடுவான். அது ஐஷத்த இன்னும் விட்டப்பாடு இல்லை, அந்த பேர் கெடுக்கிறத இன்னும் விட்டப்பாடு இல்லை. அவளுடைய பார்வைகளும் புன்முறுவல்களும் அவளுடைய ஸ்டைல்ஸும் இன்னும் ஐஷத்த விட்டுப்பாடு இல்லை, இன்னும் தே ஆல் ஈல்ட் ஹர் பேட் நேம்ஸ் அர்த்தம். அதாவது வயசு அது அந்த வயசுன்னு அர்த்தம். இன்னும் மேலையும் சொல்றார் சூதே சைஷவ யௌவனவியதிகரஹாம், இது எதனால ஏற்படுறது இதெல்லாம்னா சைஷவ யௌவன வியதிகர வியதிகரஹானாலே சேர்க்கைன்னு அர்த்தம், த பிளெண்ட் அப்படின்னு அர்த்தம். த பிளெண்ட்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல, அதுவும் அதுவும் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். அந்த யௌவனத்தினுடைய சைஷவத்தினுடைய ரெண்டுத்தினுடைய சேர்க்கையானது என்ன பண்றதுன்னா தாத்ரேஷு தே சௌரபம் சூதே, உன்னுடைய திருமேனியில் ஒரு விதமான வாசனையை ஏற்படுத்துகிறது. அதாவது சைஷவன வியதிகரஹா, சைஷவத்தினுடைய யௌவனத்தினுடைய சம்பந்தமானது ரெண்டுத்தினுடைய ஒரு சேர்க்கையானது தே காத்ரேஷு தாயாரேனுடைய திருமேனியினுடைய அவயங்களில் சௌரபம் சூதே ஒரு விதமான வாசனையை உண்டு பண்ணுகிறது. இப்படியாக போத சுரோதசி இது இதெல்லாம் இந்த வயசை வர்ணிச்சுட்டு இந்த வயசுல எப்படி இருக்கணும் அப்படின்னா அதை சொல்லித்தர சொல்றாரு. லௌகிகமான தம்பதிகளுக்கு கூட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான், லௌகிகமான தம்பதிகள் கூட லோகத்துல இதெல்லாம் புரிஞ்சின்றாருன்னா அவளுக்கு எத்தனையோ விஷயத்துல சௌகரியங்கள் ஏற்படும். போக சுரோதசி இத மாதிரி ஸ்லோகங்களை எதுக்கு நான் சொல்றாருன்னா இதுல ரெண்டு மூணு உத்தேசம் இருக்கு. தாயாருடைய திருநட்சத்திரம் என்ன, தாயாருடைய அந்த அசைவுகள் எப்படிப்பட்டது அப்படின்றதெல்லாம் பட்டர் நேரடியாக தாயாரை கட்டாட்சிச்சவரானபடினாலே தாயாருடைய ஸ்தன்யபானம் பண்ணவரானதுனால அவருக்கு நன்னா தெரியும். அதனால அவர் சொல்றத அது உண்மையா இருக்கும்ன்றது நம்மளுக்கும் ஒரு அபாரமான நம்பிக்கை இருக்கு. போகஸ்ரோதசி என்னைக்குமே நதியில தீர்த்தமாட போன பக்கத்துல இருக்கவளோட கை சேர்த்துண்டு போனோம், சாதாரணமா பக்கத்துல இருக்கவா நதியில ஸ்நானம் பண்ணச்ச ஹஸ்பண்ட் வைஃப் அப்படி இருந்தாதான் சௌகரியம். ஏன்னா ஏன்னா அவளை காட்டிலும் அதிகமான கவனிப்பு வேற யாருக்கும் இருக்காது. தன்னுடைய வைஃப்ன்றதுனால கவனிச்சுட்டு போவா, கவனிச்சு அழைச்சுட்டு போவா, கவனிச்சு கூட்டு வருவா இல்லையா. அந்த மாதிரியாக போகஸ்ரோதசி இந்த அற்புதமான யௌவனத்துல இருக்கக்கூடிய யௌவன ஆரம்பத்துல இருக்கிற போகம்ன்றது சந்தோஷம்ன்றது இருக்கேன், அந்த சந்தோஷமானது காந்த தேசிக கலகிராகேன காகக்ஷமஹா, ரொம்ப அழகா சாதிக்கிறார். காந்தனாகிற தேசிகன் வழி வழி காண்பிப்பவன் இருக்கானே, தேசிகான என்ன அர்த்தம், தேசனா அப்படின்னா ஆதேசம், இப்படி பண்ணுமா இப்படி பண்ணக்கூடாது, இப்படிதான் இந்த யௌவனத்தை நாம் கடக்க வேண்டும், இப்படி இப்படிப்பட்ட வழிகளில் நாம் யௌவனத்தை கடக்க வேண்டும் என்று பாதை காண்பித்து கூட்டு செல்லுபவன் இட்டு செல்பவனான ஒருத்தன் தான் காந்தன் என்கிற தேசிகன். தமு காந்தவ் என்று தபிலாவோடுவன் அப்படின்னா ஹஸ்பண்ட்னு அர்த்தம். காந்தனாகிற தேசிகன் வேற எந்த லீலைகள்லையும் எந்த ஸ்டேஜ்லையும் காந்தனே தேசிகனாக ஆக முடியாது. காந்தனே தேசிகனாகணும், காந்தனே ஆச்சாரியன் ஆகணும்னா இது காமலீலையில மட்டும்தான் முடியும். அப்படியாக அந்த தமப்பி ஆத்தியம் குரும் வந்தேன்றதால அவர்தான் குரு எல்லாருக்கும் தாயாருக்கும், அவர்தான் ஆச்சாரியன். ஆனா அவரே காந்தனாகவும் ஆயிட்டதுனால காந்தத்தமும் ஆச்சாரியத்தமும் சேர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காம விளையாட்டுகளிலும் அவர்தான் ஆச்சாரியன். அவருக்கு இவள் ஆச்சாரிய, அவருக்கு இவள் ஆச்சாரியை, இவளுக்கு அவர் ஆச்சாரியன் என்ற ஸ்டேஜ். காமசாஸ்திரமே அப்படிதான் சொல்றது,
பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆச்சாரிய சிஷ்ய பாவம் இருக்கணும் அதுல. அது ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இதெல்லாம் இயற்கையே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள் தான். இதெல்லாம் எப்படி அனுபவிக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி தாயாரோட பெருமாள் இருக்கணும், எப்படி பெருமாளோட தாயார் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவளுக்கே தெரியற விஷயங்கள் தான். சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் கிடையவும் கிடையாது. இதெல்லாம் கிரந்தங்கள்ல போய் சேவிக்கிறோம்னா கிரந்தங்கள்லயே சேவிச்சுட்டு இருந்தாலே தவிர அது வந்து பிராக்டிக்கலா அவளுக்கு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க தெரியாத இருக்கலாம். ஆனால் இப்ப என்னடான்னா போதஸ்வரம் ஒரு பெரிய நதியில போய் தீர்த்தா மாறணும்னா எப்படியோ அந்த மாதிரிதான் இந்த காமோத்வேகத்துல வேகத்தோட இருக்கும்போது. ஏன்னா அதுலயும் வேகம் இருக்கு பாருங்க, ஜலத்திலயும் வேகம் இருக்கு. காவேரியில போய் தீர்த்தா மாறணும்னா எவ்வளவு வேகம் இருக்கு. அந்த வேகத்துல நதி வேகத்துல அடிச்சுட்டு போயிடுவாளே, அதனால ஒருத்தர் ஒருத்தர் கை போட்டு தீர்த்தா மாட்டிட்டு ஏந்து வரணும். ஒரு ஒரு நல்ல ஒரு பயத்தோட அதுல இறங்கணும். அதுக்குதான் பேருனா நதீஷ்ணுஹுன்னு சொல்லுவா. நதீஷ்ணுஹுனா தர்க்கசாஸ்திரம் நதீஷ்ணுஹுன்வா. தர்க்கசாஸ்திரத்துல அவர் நதீஷ்ணு அப்படின்னு அர்த்தம்னா நதியில தீர்த்தா மாடுறதுக்கு எவ்வளவு சாமர்த்தியமோ வேணுமோ அவ்வளவு சாமர்த்தியம் தர்க்கசாஸ்திரத்திலே அவருக்கு இருக்கு. தர்க்கசாஸ்திரம் என்பது ஒரு நதி என்றால் அதில் மூழ்கி அதிலிருந்து முத்தெடுத்து கொண்டு வரக்கூடிய அளவிற்கு சாமர்த்தியமுடையவர் என்ற அர்த்தம் துவனிக்க வியாக்கரண சாஸ்திர நதீஷ்ணு என்றெல்லாம் வியாக்கரண சாஸ்திரம் நதீஷ்ணு சப்தத்தை பிரயோகம் பண்ண சொல்றது. அந்த மாதிரி போகம்ன்ற ஸ்ரோதஸ் இருக்கே, அந்த சந்தோஷமா இருக்கிறதுன்ற ஒரு பெரிய நதி இருக்கே, அந்த நதியில ஆச்சாரியன் வேணுமே என்ன, காந்தன் தான் தேசிகன், பெருமாள் தான் தேசிகர் தாயா இருக்கு. காந்த தேசிக நம்மளுக்கெல்லாம் தேசிகர் இருக்கார், வேதாந்த தேசிகர் வழிகாட்டுறதுக்கு நம்மளுக்கு தேசனா என்றால் வழிகாட்டுபவர்னு அர்த்தம். நம்மளுக்கு கஷ்டமான சமயங்கள்லையும் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி பெருமாளுடைய கிருப்பையை அடைகிறதுக்கு அவர் வழிகாட்டி இருக்கிறார் என்பதனால் அவர் தேசிகர். இந்த போக ஸ்ரோதசி வேற யாரும் தேசிகரா இருக்க முடியாது. அவாவா ஹஸ்பண்ட் தான் வைஃபுக்கு தேசிகர், வைஃப் தான் ஹஸ்பண்டுக்கு தேசிகர். காந்த தேசிக கரக்ராயம் அந்த கை பிடிச்சுக்கணும். கை பிடிக்கிறதுன்றதே என்னென்ன, பாணிகிரகணம், பாணிகிரகண மகோத்சவம், அதனால பாணிகிரகணம் செய்வதாய் அப்படிதான் எழுதுவான். என்ன திருமங்கல்ய தாரணம் மகோத்சவம்னு எழுத மாட்டான், பாணிகிரகண மகோத்சவம்னு தான் பேரு. ஏன்னா அதுக்கு பாணிகிரகணம் தான் ரொம்ப முக்கியம். எல்லாம் ஹிந்தியில கூட ஹஸ்தமேலாப் அப்படின்றா, ஹஸ்தமேலாப்ன்றது தான் ரொம்ப முக்கியமான. திருமங்கல்ய தாரணம்ன்றது அப்புறம் ஏற்பட்டது, அதுக்கு வந்து விவாதம் ஒரு மந்திரம் வச்சுருக்கு. ஆனா பாணிகிரகணத்துக்கெல்லாம் மந்திரம் வேத மந்திரங்கள் இருக்கு. அதனால அந்த பாணி கிரகம் அதாவது காந்த நேசிக்க கரக்கிரகம், கரக்கிரகணம் அர்த்தம் கரக்கிராகின, அந்த யௌவன சைசன வெதிகரம் இருக்கே, சைசவத்தினுடைய யௌவத்தினுடைய யௌவனத்தினுடைய ரெண்டுத்தினுடைய சேர்க்கை என்று சொல்லக்கூடிய பிளெண்ட் இருக்கே அது தாக்ஷமஹா, அது தீர்த்தமா, அது அவதாரண ஸ்நானம் பண்ணணும் அதுல. அப்பேற்பட்ட அந்த காமம் என்கிற நதியில், அந்த நதியில் தீர்த்தமாடணும்னா காந்தநாதர தேசிகனுடைய கரக்கிரகணம் வேணும். அப்படிப்பட்ட யௌவனம் சைசவத்தினுடைய சைசவ யௌவனத்தினுடைய சேர்க்கையானதுதான் தாயாருடைய இப்பொழுது இருக்கிற வயசு. அதை கடக்க வேண்டும் என்றால் அது கரக்கிராகேன காகக்ஷமஹா, காந்த தேசிக்க கரக்கிராகேன, காந்தநாதரவும் அதே தேசிகனாகவும் இருக்கக்கூடிய ஆச்சாரியனாகவும் இருக்கக்கூடிய அவருடைய கைகளை பிடித்து கொண்டால் மட்டுமே இந்த சைசவ யௌவனத்தினுடைய சம்பந்தத்திலிருந்து வெளிவரலாமே தவிர, இல்லைன்னா சைசவம் எவ்வளவு என்னடா பண்ணும்னா கெட்ட பெயர்கள் எல்லாம் உண்டாக்கும். நைசர்கிகத்வா ஏஷா என புருபேத ஸ்மித விப்ரமாகா நைசர்கிகத்வா ஏஷா நஜஹாதி. அப்படிப்பட்ட அந்த சின்ன வயசுல இன்னும் எப்படிப்பட்டதுனா அது யௌவன சைசவ யௌவன வெதிகரஹா தாத்ரேசு தே சௌரபம் சூதே, உன்னுடைய திருமேனியில ஒரு சௌரபத்தை உண்டாக்குகிறது. அப்படிப்பட்ட அந்த சௌரபத்தோட சேர்ந்த உன்னை அனுபவிக்கிற பெருமாள் இருக்காரு, அவர்தான் உனக்கு தேசிகர், அவர்தான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பவர். அதே மாதிரியா பெருமாளுக்கு சந்தேகங்கள் ஏற்படும் போது நீர்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டியவள். இப்படியாக போதஸ்ரோதசி காந்த தேசிக கரகிரகேன பரஸ்பரம் கரகிரகணம், கரகிரகணம்னா யாரா யாரு யாருடைய கரத்ததா கிரகணம் பண்றான்னா, இப்ப நம்ம புருஷால் ஸ்திரீனுடைய கரத்தை கிரகணம் பண்ற மாதிரி தான் காமிக்கிறோம். வஸ்துதான் அது அப்படிதான் இருக்கணும்னு இல்லை, கை கொடுத்தாதானே கையை பிடிக்க முடியும். அதனால கொடுக்கறவாள் கொடுத்து கையை பிடிக்கிறதுன்றது ரெண்டு பேருடைய செயல். அது ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் இந்த சம்சாரம்ன்ற சாகரத்தை லௌகிக்கால் தாண்டறதும், பெருமாள்
தாயாருடைய அந்த இங்க என்ன சொல்றாரு, இங்க இப்படி சாதிக்கிறார், போக ஸ்ரோதசி காந்த தேசிக்க கரகிராகேன காகக்ஷமஹா, உன்னுடைய யௌவன சைஷவ வெதிகரஹான்னு த பிளைண்ட் ஆஃப் போத் த ஸ்டேஜஸ் அப்படின்னு இங்க சாதிக்கிறார் பாருங்க. ஆனா இன்னொரு இடத்துல என்ன சாதிக்கிறாருன்னா, ஏற்கனவே சாதிச்சார், ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா பரஸ்பர விரோதம் மாதிரி தெரியும். போகா போகோ போத்காத கேலி சுழுகித்த பகவத் பைஸ்வரூபியானுபாவான், போக உபோத்காத கேலி, அதனுடைய உபோத்காத்தம் இன்ட்ரொடக்ஷன் போர்ஷன்லயே தாயார் பெருமாளுடைய எல்லா விதமான வைஸ்வரூபியமான அனுபவத்தை சுழுகி அதாவது ஆசமனம் பண்ணிட்டாருன்னு சாமர்த்தியமா தாயாருடைய சாமர்த்தியத்தை அங்க விவரிக்கிறார். இது எப்படிலாம் ரெண்டும் பொருந்தும்னா, அந்த உபோத்காத்த பிரகரணத்துல மட்டும்தான் தாயாருக்கு தடங்கள், உபோத்காத்தம் பெருமாள் சொல்லி கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் பெருமாள் தான் தோல்வி அடையணுமே தவிர தாயார் தோல்வி அடையிறது இல்லைன்னு ரெண்டுத்துக்கும் விரோதமே கிடையாது. அங்க போகஸ்ரோதசி, இந்த இடத்துல போகஸ்ரோதசி காந்த தேசிக்க கரகிராகம் தான் வேணும், அந்த கரகிராகம் இருந்துட்டுதான் அவள் தாயார் ஈஸியாக அதை தீர்த்தா மாட்டிடுவள், நதீஷ்ணுவாக ஆயிடுவள். ஆனா பெருமாளுக்கு என்னடையான்னா, பெருமாளுக்கு அப்புறம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய பாகங்கள், தாயார் இடத்துல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பாகங்கள் நிறைய இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக சுழுகித பகவத் வைஸ்வரூபிய அனுபவான்னு ஆரம்பத்துல சாதிச்சார். போக உபோத்காத கேலியிலேயே விளையாட்டுலயே பெருமாளுடைய ஹோல் வைஸ்வரூபியத்தையும் ஆச்சமனம் பண்ணிட்டாருன்னா இன்னும் பெருமாளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அம்சங்கள் நிறைய இருக்கே தவிர தாயாருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அம்சங்களை தாயார் உடனே கிரகிச்சுட்டா ஆச்சாரியத்துல இருந்து தாத்பரியம். இப்படியாக போக ஸ்ரோதசி காந்த தேசிக்க கரகிராகேன காகக்ஷமஹான் சைஷவ யௌவன வெதிகரஹா தே காத்ரேஷு சௌரபம் சூதே அதனம் அத்யாபி ஆலோசித ப்ரூபே ரஸ்மித விப்ரமாஹா நைசர்கிகத்வா ஏஷஹா நஜஹாதி ஆமரியாதம் ஸ்தனயுகம் அகண்டகம் நபவதி. சோ இப்படிப்பட்ட அந்த சௌரப யௌவன வெதிகரமானது சம்பந்தமானது ஒன்லி கேன் பி கிராஸ்ட் ஒன்லி பை வித் த ஹெல்ப் ஆஃப் ஹோல்டிங் த தேசிகா ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு தேசிகர் யாருன்னா பெருமாள். காந்த தேசிக்க கரகிராகேன காகக்ஷமஹா ஹே ஸ்ரீஹி தே ஸ்தனயுகம் ஆமரியாதம் அத்யாபி அகண்டகம் அபித்து சகண்டகம் அர்த்தம், இன்னும் ஃபுல்லாக வளரவில்லைன்னு அர்த்தம். ஆலோகித ப்ரூபேத ஸ்மித விப்ரமாக நைசர்கிகத்துவ ஏஷா, இதெல்லாம் தாயாருடைய சுவாவம் தெரியுமோல்யோ அப்படின்ற ஏஷஸை அத்யாபி நஜகதி இப்பவும் விடுவதில்லை. போகஸ்ரோதசி காந்த தேசிக கரகிராகேன காகக்ஷமஹா யா சைஷவ யௌவன வெதிகரஹா த பிளெண்ட் ஆஃப் சைஷவ அண்ட் யௌவன தே காத்ரேஷு சௌரபம் சூதே, உன்னுடைய திருமேனியில் ஒரு விதமான ஒரு சௌரபத்தை வாசனையை சூதே உண்டு பண்ணுகிறது, இப்படியாக உன்னுடைய சைஷவ யௌவன வெதிகரமானது இருக்கிறது என்று சொல்வதில் தாத்பரியம். மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். ஆமரியாத மகண்டகம் ஸ்தனயுகம் நாத்யாபி ோதசி காந்த தேசிக கரகிராகேன காகக்ஷமஹாம். அதாவது முராரின்னு ஒரு கவி, அந்த கவி அனர்கராகவம்னு கிரந்தம், ராமரை பத்திய கிரந்தம் எழுதியிருக்கான். அதுல இந்த சைஷவ யௌவன வியதிகரஹான்னு சொல்ற விஷயத்த அவனும் சொல்றான், சங்கீர்ணே கல்வியம் வயசி வர்த்ததே, ரெண்டு 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 விதமான ஸ்டேஜனுடைய சங்கீர்ண ஸ்திதி தான் இது. இப்ப இருக்கிற வயசுல இருக்கக்கூடிய அந்த அந்த அது எப்படிப்பட்டதுனா சங்கீர்ணத்தைனா அந்த கௌமார அவஸ்தையும் யௌவன அவஸ்தையினுடைய சம்பந்தம் சங்கீர்ணத்தை அப்படின்றான். அதாவது ரெண்டு ரெண்டு காலத்தினுடைய சம்பந்தம், ரெண்டு தேசத்தினுடைய சம்பந்தம், ரெண்டு விதமான பருவங்களுடைய சம்பந்தம், இதெல்லாம் ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுதான். அவர் என்ன சொல்றார், கர்நாடாந்திர வியதிகரஹா, இதே சப்தத்தை வியதிகரஹான்ற சப்தத்தினால சாதிக்கிறார். கர்நாடகமும் ஒரு இடத்துல கர்நாடகமும் ஆந்திராவும் சேர்ற பார்டர் அது, அந்த இடத்துல வரைச்சா என்ன பண்றார் சுவாமி தேசிகன் ஹம்சத்தை பார்த்து சொல்றார், கர்நாடாந்திரம் வியதிகரவசாத் கர்புரே கீதிபேதே முஷ்யந்தீனாம் மதன கலுஷம் மௌக்யம் ஆஸ்வாதயேதாஹ. அந்த பெண்களுடைய ஒரு மௌக்யம் அறியாமைத்தனம் இருக்கு, இன்னும் யௌவன அவஸ்தை ஆரம்பிக்கவே இல்லை. அது அந்த பெண்கள்லாம் கரும்பு தோட்டத்துல உட்காந்து கரும்பெல்லாம் சாலி சம்ரக்ஷிக்காகான்னு சாதிக்கிறார்.
சோலை சம்ரட்சிக்கான அந்த கருப்பன் சோலை இருக்கே, கருப்பம் சோலை இருக்கே, அந்த சோலைய ரக்ஷணம் பண்றா. அதுல வந்து யாரும் வந்துடாத அளவுக்கு பாத்துக்கிறதுக்காக அங்க நின்றுட்டு பூவின் இருக்கா. அவ பரஸ்பரம் பேசச்ச என்ன பண்றா, ஒரு விதமான பாஷை பேசுறா. அது எப்படிதான் இருக்குன்னா, கர்நாடகா ஆந்திராவுடைய பாடலான பண்ணால கொஞ்சம் கன்னடமும் கொஞ்சம் தெலுங்கும் கலந்துருக்குது. கர்நாடாந்திர வியதிகரவசா டியூ டு த பிளெண்ட் ஆஃப் கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேசா கர்புரே கீதி பேதே முஹியந்தி நாம். அங்க இருக்கிற பாட்டுகள்லாம் கர்நாடக ஸ்டைலும் ஆந்திரா ஸ்டைலும் கலந்துருக்கும். அது ஒரு விதமான அழகா இருக்கும், எங்கேயும் கேட்க முடியாது. உன்னால அந்த இடத்துல மட்டும்தான் நீ கேட்கலாம் அத. கர்நாடாந்திர வியதிகரவசா கர்புரே கீதி பேதே முஹியந்தி நாம் மதன கலுஷம் மௌக்யம். மன்மதனுடைய மன்மத கஷாயம், மான்மதமான ஒரு கஷாயம் அவளுடைய பாஷையில இருக்கும், ஒட்டின்னு இருக்கும். அது அது ஒரு விதமான கலவை. அது அத அந்த அது வந்து மௌக்யத்தை வெளிக்காட்டும், அவளுடைய அஜ்ஞானத்தை வெளிக்காட்டும். அஜ்ஞானத்தை வெளிக்காட்டினாதான், அஜ்ஞானம்ன்றது ரொம்ப குணம் அது. ஏன்னா சில இடங்கள்ல அஜ்ஞானம்ன்றது குணம். முக்தாவஸ்தையில பெண்களுக்கு அஜ்ஞானம் இருக்கும், ஒன்றும் தெரியாது, ப்ரௌடைன்ற ஸ்டேஜ்னா அடையல. அதனால அஜ்ஞானம் இருக்கு பாருங்க, அந்த அஜ்ஞானத்தை ஆஸ்வாதனம் பண்ணு அப்படின்னா. என்ன சில சமயத்துல அஜ்ஞானம் ஆஸ்வாத்தியமா இருக்கு, சில சமயத்துல அஜ்ஞானம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ஆனா இந்த பெண்களுக்கு இந்த குமார அவஸ்தையிலேருந்து யௌவன அவஸ்தையை ஆரம்பிக்கிற சமயத்துல இருக்கிற அந்த மௌக்யம் இருக்கே, அஜ்ஞானம் இருக்காது, சதா ஆஸ்வாத்தியமா இருக்குன்றதுனால ஸ்வ ஆஸ்வாதயேதாக, அதை நீ ரசிச்சு பாரு, கவனிச்சு பாரு நான் சொன்ன மாதிரி அப்படின்னு அம்சத்துக்கு சொல்ற. அந்த மாதிரி இந்த சைஷவ யௌவனத்தினுடைய சம்பந்தம் இருக்கே, வெற்றிகரம் இருக்கே, அது என்ன பண்றதுன்னா, காத்ரேஷு தே சௌரபம் சூதே, உன்னுடைய திருமேனியில் அதுவாகவே ஒரு சன் ஒரு ஒரு ஃப்ராக்ரன்ஸை கிரியேட் பண்ணுகிறது, உண்டு பண்ணுகிறது என்பதாக. அப்படிப்பட்ட வயசு தான் உன்னுடைய தாயாரே உன்னுடைய வயசு என்று சொல்லுவதில் நோக்கம் இந்த ஸ்லோகத்து. மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கலாம் ஸ்லோகத்தை, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். பாவத்தெல்லாம் மனசுல வச்சுக்கோ. ஆமரியாத மகண்டகம் ஸ்தனயுகம் நாத்யாபி நாலோகித ப்ரூபேதஸ்மித விப்ரமாஜஹதிவா நைசர்கிகத்வாயசஹம் சூதே சைஷவ யௌவன வியதிகரஹ காத்ரேஷு தே சௌரபம் சூதே சௌரபம் போகஸ்ரோதசி காந்த தேசிக கரக்ராஹேண காஹக்ஷமஹ. சூதே முதலே வந்துடுத்து, நான் அதுக்காக பின்னாடி வெர்ப் இருக்கிறதுனால மறுபடியும் சூதே ஒரு தடவை சொல்லி காமிச்சேன் உங்களுக்கு. சூதே யௌவன சைஷவ யௌவன வியதிகரஹா காத்ரேஷு தே சௌரபம் சூதேன்னு அங்க சேர்த்துக்கணும். இந்த சூதே சைஷவ யௌவன வியதிகரஹா தே காத்ரேஷு சௌரபம் சூதே. அப்படிப்பட்ட இந்த திருநட்சத்திரமானது, உன்னுடைய திருநட்சத்திரமானது சின்ன வயசாத்தது எப்படிதான் கடக்கப்பட வேண்டியதுன்னா, காந்த தேசிக கரக்ராகேன காகக்ஷமஹா, காந்தனாகிற ஹஸ்பண்ட் ஆகிற தேசிகன் இருக்காரே பெருமாள் இருக்காரே, அவரே ஆச்சாரியர் உனக்கு இந்த சாஸ்திரத்துல, அவருடைய கையை பிடிச்சுன்னு கிடைக்க வேண்டியதுதான் இந்த யௌவன வியதிகரமானது, சைஷவ யௌவன வியதிகரமானதுன்னு தாயாரை பார்த்து. தாயாருடைய திருநட்சத்திரம் சைஷவத்திலேருந்து வெளியில வந்திருக்கு, இப்பதான் யௌவனமானது ஆரம்பிச்சிருக்கு, முற்று பெறவில்லைன்றத ரொம்ப அழகா, இதை விட அழகா எப்படி சொல்ல முடியும்னே தெரியல, அவ்வளவு அழகா இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ஸ்லோகத்தை அப்புறம் ரசிச்சு ரசிச்சு கேளுங்கோ, எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோ இந்த சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்ல வேண்டிய பாகங்கள் இருந்ததுனாலும் அது வேற வேற கிரந்தாந்திரங்கள்லாம் பராமர்சிச்சு பார்த்தோம்னாக்க, யௌவனத்தை பத்தி மற்ற கவிகள் என்ன சொல்லிருக்கா, அந்த சைஷவத்தை பத்தி மற்ற கவிகள் என்ன சொல்லியிருக்கா, அது எப்படி அதை கிடைக்கல தாயாருன்னும், இதை எப்படி இன்னும் முற்று பெறவில்லை, சைஷவத்தை எப்படி இப்பதான் கடந்திருக்காள், யௌவனம் எப்படி இன்னும் முற்று பெறவில்லைன்றதெல்லாம் இன்னும் விஸ்தாரமா சொல்லலாம் மோக்கலாம். ஆனா அடைய அந்த அளவுக்கு எல்லாம் பிரயத்தனப்படல, சாதாரண ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிற லெவல்ல இத சொல்லியிருக்கேன். அத நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த ஸ்லோகத்தை பார்த்துடலாம், அடுத்த ஸ்லோகத்தை சாதாரணமா பார்த்து வைக்கலாம். அடுத்த ஸ்லோகம் என்ன, ஆமோத அத்புதசாலி யௌவனதசா வியாகோசம் அம்லானி மது சௌந்தர்யாமத சேக சீதலமிதம் இலாவண்ய சூத்ராற்பிதம் ஸ்ரீரங்கேஸ்வரி கோமலாங்க சுமன சந்தர்ப்பணம் தேவிதே காந்தோர பிரதியத்னமர்ஹதி கவிம் திங் மாமகாண்டாகுலம். நான் வர்ணிக்க ஆரம்பிச்சனே தவிர எனக்கே நிறைய சிரமங்கள் ஏற்படுறது, இதை இப்படி வர்ணிக்க முடியுமா அப்படின்னு தெரியல எனக்கு அப்படின்னு என்னையே பாதியில அவஸ்தப்படுறேன் நான். ஒரு காரணத்துக்காக சாதிக்கிறேன், காண்டாகுலம்
திங்மா கவி திங்மா மதாண்டா என்ன கவி நானு என்னைய எனக்கே புரியல இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு காரணத்தோட சாதிக்கிறேன். அந்த காரணம் தான் இங்க ரொம்ப முக்கியமானது. அது சாதாரணமான அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த தடவை இன்னொரு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். ஆமோத அத்புதசாலி அடியனே புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு தடவை வாசிக்கணும். அதுக்காக வாசிக்கிறேன், உங்களுக்காக வாசிக்கிறனோ இல்லையோ, நான் புரிஞ்சுக்கணும்னாலே இன்னொரு தடவை சொல்லி ஆகும். ஆமோத அத்புதசாலி யௌவன தசாவியா கோஷ மம்லானி மது சௌந்தர்யாமிருதசேக சீதலமிதம் லாவண்ய சூத்ரார்ப்பிதம் ஸ்ரீரங்கேஸ்வரி கோமலாங்க சுமன சந்தர்ப்பணம் தேவிதே காந்தோர பிரதியத்னம் அர்ஹதி கவிம் திங்மாம காண்டாகுலம். ஹே தேவி ஸ்ரீரங்கேஸ்வரி ஸ்ரீரங்கநாயகி தாயாரே, அந்த நங்கை பருவம் என்று சொல்லக்கூடிய யௌவன தசை இருக்கே அதனுடைய மலர்ச்சியானது ஏற்பட்டிருக்கு. அந்த மலர்ச்சியில என்னடா ஒரு ஒரு புது புது தன்மை, சைசவத்தை காட்டிலும் என்ன புதுசு, அதுல சைசவத்தை காட்டிலும் என்ன வித்தியாசம் என்றால் ஆமோத அத்புதசாலி. ஆமோதம்னா ரெண்டு அர்த்தத்துல ஆமோதம்ன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஆமோதம்னா ஃப்ராக்ரன்ஸ்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் ஆமோதம்னா ஒரு சந்தோஷம். இந்த ரெண்டுமே தாயாருடைய திவ்ய திருமேனியில இருக்கு. ஏன்னா ஆமோதமும் இருக்கு, ஆமோதம்ன்ற சொல்ற ஃப்ராக்ரன்ஸ் சுகந்தமும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. அந்த ஆமோத அற்புதசாலி, அற்புதமான ஆமோதத்தை சந்தோஷத்துடன் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய தேவர்களுடைய திவ்ய திருமேனி அது எப்படிதான் இருக்குன்னா யௌவன தசா வியாகோச்சம், யௌவன தசையினுடைய வியாகோச்சம் மலர்ச்சி, யௌவனத்தினுடைய மலர்ச்சியை உடையது. அதே சமயத்துல அம்லானி மத்து, இது வந்து யௌவனம் ஆரம்பிக்கிச்ச டயர்ட்னஸே கிடையாது அவள். யௌவனம் ஆரம்பிக்கிச்ச என்னதான் பெருமாள் தாயார், பெருமாள் தாயார்னே எடுத்துக்க வேண்டாம், எப்பவுமே சாதாரணமா லௌகிக்க தம்பதிகளுக்கு கூட அந்த யௌவன தசை ஆரம்பிக்கிற சமயமா இருந்ததுன்னா அவளுடைய சரீரத்துல ஒரு டயர்ட்னஸ் இல்லாம இருக்கும். அதனால ஆமோதாத்புதசாலி யௌவன தசா வியாகோச்சம் அம்லானி மது, ம்ளானதா என்ன சுருண்டு விழருது, அப்படியே டயர்டாகி விழருது, அதுக்கு ம்ளானம்னு சொல்ற இந்த புஷ்பங்கள்லாம் அப்படி வாடி கீழே விழுந்துருது பாருங்க, அதுக்கு ம்ளான தசான்னு பேரு. அம்ளானி மத்துனா எவர் ஃப்ரெஷ்னஸ், அந்த எவர் ஃப்ரெஷ்னஸ் ஆனது யௌவன தசையினுடைய ஸ்பெஷாலிட்டி, யௌவன தசையினுடைய ஆரம்பத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அது. யௌவன தசை முடியறதுன்னா டயர்ட்னஸ் ஆரம்பிச்சிடும். சோ யௌவன தசா வியாகோச்சம், யௌவன தசையில ஏற்படக்கூடிய மலர்ச்சியுடையது. இந்த மலர்ச்சியானது மற்ற சமயங்களுடைய ஏற்படுற மலர்ச்சியை காட்டிலும் வித்தியாசமான மலர்ச்சி. ஏன்னா புஷ்பங்கள் கூட பத்து நாள் பதினஞ்சு நாள் புஷ்பம் வந்து சில புஷ்பங்கள் செடியில இருக்கும், ஆனா முதல்ல புஷ்பம் பூக்கிற மாதிரி இருக்காது மீதி நாட்கள்ல, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சின்றே வரும் அதனுடைய வியாகோச்சமானது, மலரும் தன்மையானது குறைஞ்சி அப்புறம் கடைசியில ஒரு நாள் கீழே விழுந்துடும். அந்த மாதிரியான ஸ்டேஜே ஏற்படாது. யௌவன தசா அம்லானி மத்து, அம்லானி மத்து எப்பொழுதும் வாட்டம் இல்லாமல் இருக்கும் திருமேனி. சௌந்தர்யாமிருத சேக சீதலம், மேலும் இந்த யௌவன தசையில எப்படா இருக்கும்னா சௌந்தர்யம் என்கிற அமிர்தம், சௌந்தர்யம்னா அழகு, அந்த பேர் அழகு என்கிற அமிர்தமானது அது அதால் ஆசிக்தமாக இருக்கக்கூடியது திருமேனி. நனைஞ்சிருக்கும், எதனால நனைஞ்சிருக்கும்னா சௌந்தரியத்தினால, சௌந்தரியம் என்கிறது ஒரு அமிர்தம், அந்த அமிர்தத்தால் நனைந்திருக்கக்கூடிய சம்பூர்ணமான திருமேனியும் சீதளமாகவும் இருக்கும், சில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரியான திருமேனி சௌந்தரிய அமிர்த சேகம் யதா ததா சீதளம், சௌந்தரியமாகிற ஒரு அமிர்தம் இருக்கிறதே. இது வந்து நீங்க வந்து வெறும் அமிர்தத்தையோ அது நினைப்பையோ அதை நினைக்கிறதையோ நினைச்சு கூடாது. சௌந்தரியமே ஒரு அமிர்தமா இருந்தால், அதில் ஆசிக்தமான தேகமா இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான எவர் ஃப்ரெஷ்னஸ் இருக்குன்னு அர்த்தம். சௌந்தரியாமிருத சேகத்தினால ஏற்படக்கூடிய குளிர்ச்சியை உடையது. அப்புறம் இது எப்படிலாம்னா இந்த சௌந்தரியங்கள்லாம் அவயவ சோபை, ஒவ்வொரு பிரத்தி அவயவத்திலையும் இருக்கிற சோபைக்கு பேரு சௌந்தரியம். அதே சம்பூர்ணமான திவ்ய திருமேனியில் இருக்கிற இன்னொரு ஒரு ஓட்டம் இருக்கு, அதுக்கு லாவண்யம்னு பேர். லாவண்யம் வேற சௌந்தரியம் வேறன்றதாக ரங்கராஜஸ்தவத்துல பட்டர் சாதிக்கிறார். அது ரங்கராஜஸ்தவத்துல ஒரு கேள்வி கேட்டுக்கிறார், ஞாபகம் வருது, அதனால சொல்றேன் அத. ஏகைகஸ்மின் பரமவயவேனந்த சௌந்தரியமக்னம் ச
சர்வம் திரக்ஷியே கதமிதி முதா அமதாமந்த சக்ஷுஹு என்ன ஆரம்பிக்கிறேன். நம்ம பெருமாளை சேவிக்க போறோம், ஐயோ தோல் கண்டார் தோலே கண்டார்னு இருந்துடுறோம். சில பேர் கண்ணை இன்னைக்கு பார் கண்ணு திருவடி சேவையே ஆகலை எனக்குன்னு திரும்பி வரவா உண்டு. ஏன்னா அவன் கண்ணையே பார்த்து நின்றுட்டு இருப்பாங்க, திருக்கண்களையே பார்த்து நின்றுட்டாள்னா திருவடி சேவை ஆயிருக்காது. அது திருவடி சேவை ஆயிருந்ததுன்னா திருக்கண்கள் சேவிச்சிருக்க மாட்டா, மார்பை சேவிச்சிருக்க மாட்டா, அந்த ஊரு என்று சொல்லக்கூடிய அதையும் செய்து. அதுக்குதான் சுவாமி தேசிகன் அற்புதமா ஸ்லோகம் சாதிச்சிருக்கார், பாதாம்போஜம் ஸ்பிருஷதி பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்கா. அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே சேவிச்சுட்டா கம்ப்ளீட்டா எதையும் விடாமல் சேவிச்சுடுவோம். ஆனா அது மாதிரி சேவிக்கிறது இல்லை, நம்ம ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கணுமே அதுக்கு. நான் ஊருத்வந்தே விலகத்தி சனீர் ஊர்துவம் அபியேதி நாபின் வக்ஷஸ்ய ஆஸ்தே வலதி புஜயோகோ. அப்படி சுத்தருது அங்க கண்ணானது, அங்க சுத்தருது. அது என்ன ஒரு ஒரு நதி போறதுன்னா அது நடுவில் என்ன வரும், சுழல்லாம் வரும். அந்த மாதிரி அந்த திருவேண்டி அந்த தோழிகள் வரைச்சு அப்படி சுத்தருது கொஞ்ச நாள். என்ன வலதி புஜயோகோ மமிகேயம் மனிஷா, என்னுடைய புத்தியானது இப்படி பெருமாளை கொஞ்சம் கொஞ்சமா கிரமஷாக அனுபவிச்சுட்டு வருதுன்னு சாதிக்கிறாருங்க. நிஷா வக்ராபிக்யம் பிபதி வகதே வாசனாம் மௌலிபந்தே, திருக்குறள்களுடைய கற்றையில அதனுடைய வாசனையே என்னுடைய முக மூக்கானது அனுபவிக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அழகை என்னுடைய அங்கங்கள் அனுபவிக்கின்றனன்னு சாதிக்கிறார். அப்படி லாவண்யம்ன்ற ஒரு ஓட்டம், நீரோட்டம், ரெண்டு விதமான நீரோட்டம் இருக்கங்க. ரெண்டு விதமான நீரோட்டத்துல ஒண்ணு சௌந்தரியம்ன்ற நீரோட்டம், என்ன அந்தந்த அவயவங்கள்ல ஏற்படுற நீரோட்டம் அது. அப்புறம் அந்த இப்ப தேசிய நீர் இணைப்பு அப்படின்னு ஒண்ணு தேசிய லெவல்ல பண்ணணும்ன்றா பாருங்க, அது பண்ண அதுதான் சௌந்தரியம்னு வச்சுக்கோங்களேன். கங்கை கங்கா காவேரி திட்டம் அப்படின்றா, கங்கை கொண்டு வந்து காவேரியில எப்படி சேர்க்கறதுன்னு. இப்ப அந்த காவேரின்னா தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாவிலையும் ஒண்டி ஓடுறது, அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஒரு பிராவின்சியல் நதிகள் மாதிரி. அது சௌந்தரியத்துக்கு ஈக்குவலா வச்சுக்கோங்க பெருமாளுடைய திருமேனியில. அதே தேசிய நதி அப்படின்னு ஒண்ணு எல்லா தேசத்துலயும் நடுவில் அக்ராஸ் த கண்ட்ரி ஓடித்துன்னா அதே மாதிரி அதுதான் லாவண்யம்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்ரீரங்கேஸ்வரி சௌந்தர்யாமிர்த சேகசீதம் லாவண்ய சூத்திரார்பிதம், இந்த அழகுதெல்லாம் சின்ன சின்ன ஆங்கிகமான சோபைகள்லாம் லாவண்யம் என்கிற ஒரு சூத்திரத்தில் அர்ப்பித்தம். லாவண்யம் என்கிற ஒரு கயிறில் கட்டப்பட்டது போன்றதாக இருக்கிறது. ஹே ஸ்ரீரங்கேஸ்வரி கோமலாங்க சுமன சந்தர்ப்பணம் தேவி, கோமலமான அங்கம் அங்கமாகிற புஷ்பங்கள் அதனுடைய சந்தர்ப்பணம் அதை தொடுத்திருக்கு. அந்த தொடுத்திருக்கிற காந்தோர பிரத்யத்னம் அருகதி, இது வந்து காந்தனாகிற பெருமாளாகிற அவருடைய செஸ்ட் இருக்க திருமார்பிற்கு பிரத்யத்னம் அருகதி, பூஷணமாக இருக்கும் தன்மையை உன்னுடைய சரீரமானது அடைகிறது. இது வந்து காந்தனாகிற தன்னுடைய விளைவுடுவனாகிற விஷ்ணு இருக்காரே அவருடைய செஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அணிகலன்களாக அணிகலன்களுடன் கூடிய ஒரு ஒரு இல்ல அணிகலன்களாக நிறைய விதமான அணிகலன்கள் நகைகள்லாம் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக ஒரு அணிகலனாக ஆகும் தன்மையை ரத்னங்கள்லாம் சேர்ந்து நிறைய ரத்னங்கள்லாம் சேர்ந்து சௌந்தரியம் என்கிற அவைக சோபையோட சேர்ந்த லாவண்ய சோபை, லாவண்யம் என்கிற அங்கி சோபை இருக்கே அது மொத்தத்தையும் சேர்த்தாக்க ஒரு ஆபூஷணமா பெருமாளுடைய கழுத்துல பெருமாளுடைய செஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபூஷணமாக நீ விளங்குகிறாயின்னு சொல்லணும். ஏன்னா ஆனா என்னடா ப்ராப்ளம் இதுல என்ன, ஐயோ இவ்வளவு மிருதுவான வஸ்து இந்த பெருமாளுடைய செஸ்ட்ன்ற கடினமான வஸ்துக்கு ஆபூஷணமா ஆகலாமான்னு நினைச்சுட்டாரான் உடனே. ஐயோ என்னுடைய நடுவுல என்னுடைய மனசு என்னுடைய கவித்துவத்துக்கு கவித்துவம் வந்து எனக்கு ப்ராப்ளம் கொடுக்கறதுன்னு சாதிக்கிறார். ஏன்ன திங் மாம காண்டாக்குலம் ஆக்குலம் கடிம் அகாண்டாக்குலம், ஏன்ன எனக்கு வந்து மிருதுவான வஸ்துக்களை மிருதுவான வஸ்துக்களோட சேர்த்தாதானே எனக்கு சந்தோஷம் கவியா இருக்கிறவனுக்கு. அது என்னமோ பொருந்தாத ஒரு தாயாருடைய திவ்யமான நளினமான கோமலமான திருமேனியை கொண்டு போய் அந்த பெருமாளுடைய கடினமான உரஸ்தலத்துல கொண்டு போய் சேர்க்கிறோமேன்ற ஒரு சிரமத்தான் எனக்கு கவியான எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அதை சாதிக்கிறதுல போய் நான் எப்படி வர்ணிக்கிறது, கவிங் மாம் திகை ஆனாலும் அப்படிதான் வர்ணிக்கணும் என்கிற நிர்பந்தம் இருக்கு எனக்கு, என்ன கவியோ அப்படின்னு தன்னை தானே நிந்திச்சுக்கிற மாதிரியாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. விஸ்தாரமாக அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஒரு தடவை ஸ்லோகத்தை மறுபடியும் விஜ்ஞாபனம் பண்றேன். ஆமோத அத்புதசாலி யௌவன தசா வியாசோசமம்லானிமத்
சௌந்தர்யாமிரதசே கசீதலமிதம் லாவண்ய சூத்ரார்ப்பிதம் ஸ்ரீரங்கேஸ்வரி கோமலாங்க சுமன சந்தர்ப்பணம் தேவி தேம் காந்தோர பிரத்யத்னம் அருகதி என்று சொல்லி முடிச்சுட்டார். முடிச்சுட்டு ஐயோ எனக்கு என்னமோ இப்படி வர்ணிக்கணும்னு தள்ளது எனக்கு அப்படின்னு என தன்னையே தான் நொந்துகிறார். கவிந்தி மாம காண்டாகுலம் வர்ணிச்சு முடிக்கலான்னு பார்த்தா அதை முடிக்காம நடுவிலேயே ஆகுலம் வியாகுலமாக மனசு சங்கடப்படுகிற எனக்கு ஒரு திக்கு என்ன கவித்துவம் எனக்கு அப்படின்னு தானே தன்னை நினைச்சுக்கிறார். என்ன கடினமான வஸ்துவோட ஒரு மிருதுவான வஸ்துவை சேர்க்க வேண்டியதாயிட்டேன்னு திருவுள்ளம். அடியன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ தாஸ்.